நாம் பார்க்கும்போது யூனிட் எக்ஸசைஸ் சிக்ஸ்ல செவன்த் சம். ஒரு பறவை ஏ என்ற இடத்தில் 30 கிலோமீட்டர் தொலைவில் பி என்ற இடத்திற்கு 35 டிகிரி ஏற்ற கோணத்தில் பறக்கிறது. பி ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து 35 டிகிரி ஏற்ற கோணத்தில் பறக்குதான், சரியா? இங்க இருந்து ஏங்கிற பாயிண்ட்ல 35 டிகிரி ஏற்ற கோணத்தில் போயிடுது. அப்புறம் பிங்கிற பாயிண்ட்ல இருந்து 48 டிகிரி ஏற்ற கோணத்தில் தங்குது, சரியா? 32 கிலோமீட்டர் தூரம் போகுது. இப்ப சின்ற இடத்துக்கு போகுது, சரியா? இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏயின் வடக்கு புறமாக, சரியா, ஏவோட நார்த் சைட்ல பியோட தொலைவு எவ்வளவு? ஏயின் மேற்கு புறமாக ஈஸ்ட் சைட்ல பியோட தொலைவு என்ன? பியின் வடக்கு புறமாக சியின் தொலைவு என்ன? பியின் கிழக்கு புறமாக சியின் தொலைவு என்ன? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏயின் வடக்கு புறமாக பியின் தொலைவு என்ன? இதானே ஏ இருக்கு, ஏயின் வடக்கு நார்த் சைடுனா இதானே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆங்கிள் 35 டிகிரினா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும்? 55 டிகிரி. எப்படின்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்னு வச்சுக்கோங்க. ரைட் ஆங்கிளோட மொத்த ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி, சரியா? இந்த பக்கம் 35 டிகிரி போச்சுன்னா கண்டிப்பா இந்த பக்கம் என்னவா தான் இருக்கணும்? 55 டிகிரியா தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பிஎஃப்ஏ கிடைக்குது இல்லையா? பிஎஃப்ஏல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஎஃப்ஏ பாருங்க, அதுல சைன் தீட்டா எடுத்துக்கிறோம். ஏன் சைன் தீட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சைன் தீட்டானா என்னது? ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ். நம்மளுக்கு ஹைபோடெனியூஸ் தெரியும், அதனால ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ் எடுத்துக்கிறோம். ஸோ சைன் 55 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆப்போசிட் என்ன இந்த சைன் பிஎஃப்ஏல? இது பி, இது எஃப், இது ஏ, தீட்டா இங்கே இருக்கு. ஸோ ஆப்போசிட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ பிஎஃப் ஹைபோடெனியூஸ்ங்கிறது ஏபி, பிஎஃப் பை ஏபி ஈக்குவல் டு சைன் 55 டிகிரியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 0.8192. ஸோ பிஎஃப் பை ஏபி அப்படின்னு எத்தனை? 30 கிலோமீட்டர். ஸோ பிஎஃப் பை 30 ஈக்குவல் டு 0.8192. இந்த 30 இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 30 × 0.8192. 30 இதே மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? 24.576 வரும். ஸோ தேவையான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, 24.58 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பி டு த வெஸ்ட் ஆஃப் ஏ, ஏஎஃப், அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஏஎஃப். இப்போ ரைட் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் பிஎஃப்ஏ, அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஎஃப் எடுத்துக்கோங்க. இது பி, இது எஃப், இது வந்து ஏ, சரியா? தீட்டா வந்து வழக்கம் போல 55 டிகிரி தான். இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம்னா, காஸ் தீட்டா எடுத்துக்க போகிறோம். காஸ் தீட்டா அப்படின்னு என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ், அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ். அட்ஜசன்ட் எது இல்லை? ஏஎஃப்ஆ. ஹைபோடெனியூஸ் என்ன? ஏபி. காஸ் 55 டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க? 0.573 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிங்கிறது 30 தெரியும், ஏஎஃப் பை 30 ஈக்குவல் டு 0.5736. இப்போ இந்த 30 என்னவா இருக்கு? டிவைடில் இருக்கா? ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆயிரும். ஸோ ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு 0.5736 × 30. ஸோ இதே இதே மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 17.208 வரும். அப்ராக்சிமேட்டாக 17.21 கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம். அடுத்தது மூணாவது சப்டிவிஷன், த டிஸ்டன்ஸ் ஆஃப் சி டு நார்த் ஆஃப் பி என்ன அப்படின்னா ஜிசி, சரியா? ஜிசி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதே தான், இங்கே பியிலேருந்து சிக்கு இந்த மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 48 டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவா இருக்கும்? 42 டிகிரியாக இருக்கும். ஏன்னா 90 டிகிரியில் 48 போச்சுன்னா மிச்சம் 42 டிகிரி. இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம்னா, சைன் 42 டிகிரி எடுத்துக்க போகிறோம். ஏன் சைன் தீட்டா எடுத்துக்க போகிறோம்னா, இந்த பிஜிசிங்கிற ட்ரையாங்கிள் பாருங்கள், இது பி, இது ஜி, இது சி, சரியா? இது எவ்வளவு? 42 டிகிரி. ஸோ சைன் 42 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ், சரியா? ஸோ ஆப்போசிட்ங்கிறது ஜிசி, ஹைபோடெனியூஸ்ங்கிறது பிசி. சைன் 42 டிகிரியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.6691 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிசி பை பிசியோட வேல்யூ 32 ஈக்குவல் டு 0.6691. இந்த 32 இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 0.6691 × 32 இதே இதே மல்டிபிள் பண்ணால் 21.4141 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது டிஸ்டன்ஸ் ஆஃப் சி டு ஈஸ்ட் ஆஃப் பி என்னன்னா ஈசி, ஈஸி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஇசி பார்த்தீங்க அப்படின்னா சைன் 48 டிகிரி எடுத்துக்கிறோம். சைன் டீட்டா அப்படின்னா என்னது? ஆப்போசிட் பை ஹைபோடெனிஸ். ஆப்போசிட்ங்கிறது ஈசி, ஹைபோடெனிஸ்ங்கிறது பிசி, சரியா? ஸோ இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, காஸ் 42 டிகிரி எடுத்துக்க போகிறோம். காஸ் 42, சைன் 42 எப்படி எழுதலாம்? காஸ் 42 எழுதலாம். ஸோ இசி பை பிசிங்கிறது எவ்வளவு? 32. காஸ் 42 என்ன கொடுத்துருக்காங்க? 0.7431 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 32 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும், மல்டிப்ளை ஆச்சுன்னா 32 × 0.7431, இதே இதையும் மல்டிபிள் பண்ணால் 23.779, சரியா? அப்போ இசிங்கிறது எவ்வளவு? 23.78 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. தினேஷ் சென்டர் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ க்ளாஸஸ் பாருங்கள்.